கூப்பிடாம இத்தனை பேர் வந்து என்னை பெரியாளாக்குறீங்க, எனக்கு அதுவே வந்து நர்வஸா இருக்கு. என்னை கூப்பிடுறதா இருந்தா பியரோட சொல்லி கூப்பிட சொல்லியிருப்பேன். பியரோ சொல்லாம இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க. மணிங்க ரெண்டரை சாப்பிட போற நேரம். ஆனா உங்கள்கிட்ட நான் பேசாம போனேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எனக்கு மரியாதை கொடுக்குதுன்றீங்க. நீங்க கேட்காம வந்துட்டு நான் பேசலன்னு வச்சுக்கோங்க, போனோம் சார் எங்களுக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால வந்துட்டீங்க, ஏதோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன கேட்கணும் கேளுங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை இப்ப அரசியல் கட்சியா மாற்ற வேண்டியதற்கான தேவை என்ன? எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் பண்றேன். நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு, என் பெயரையோ என் புகைப்படத்தையோ பயன்படுத்தினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். சம்பந்தம் இல்லை, அது அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இயக்கத்தை தொடங்கியிருக்கிறதே தளபதி விஜய் அப்படின்னு தான் அந்த பேரே இருக்கு. சோ அது விஜயோட பேரை தான் கோட் பண்ணி, நடிகர் விஜயோட பேரை தான் கோட் பண்ணிருக்கு. தொடர்ச்சியா நடிகர் விஜயும் நீங்களும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலத்துக்கு மேல பேசாம இருக்கிறீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார். உண்மையா சார் அது? அதான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம தனியா உட்கார்ந்தீங்கன்னா விளக்கம் சொல்லலாம், அவங்கவுங்க கற்பனைக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. நான் அந்த கொரோனா டைம்ல ரெண்டு மூணு தரம் போயிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, அவங்க போறதில்ல, அவர் போயிடுறாரு, பேசுறதில்ல, ஆய் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கட்சி விஜய்க்கே தெரியாம தொடங்கப்பட்டிருக்கு. ஆனா அவரு அறிக்கையில முத வரியே சொல்றாரு, ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அவருக்கு தெரியாதா இந்த கட்சி தொடங்குறது? அவருக்கு தெரியலன்னு அவர் சொல்றாரு. ஆமா அவர் சொல்றார். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, அவர் சொன்னாதானங்க நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அவருடைய அந்த அவர் வெளியிட்டதா சொல்லப்படும், அவருடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில, எனக்கு ஊடகங்கள் வாயிலா தான் எனக்கு கட்சி, எனது பேர்ல ஒரு கட்சி எனக்கு தந்தை இப்படி தொடங்கியிருக்கதா எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேர்ல ஆரம்பிக்கல சார், அவர் பேர்ல 93 ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு, ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு நற்பணி மன்றமாக மாறி மக்கள் இயக்கமாக மாறி, அந்த மக்கள் இயக்கத்தில் உள்ள தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை பதிவு பண்ணியிருக்கோம். அவசியம் எனக்கு சொன்னீங்க, அப்ப மக்களுக்கு என்ன தேவை? அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அவசியம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க முதல் கேள்விக்கு. இப்ப மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய அவசியத்துக்காக நீங்க தொடங்கல, உங்களுடைய இலக்கு தான் என்ன? நான் சொல்றேன், மெட்ரோ சொல்றேன், தனியா வாங்க சார், தனியா வாங்க சொல்றேன். அங்க கேமரா பத்தி சார், இப்போ இது வந்து இது இது தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை எனக்கு. முதல்ல பதில் இல்லையா சார், பதில் சொல்ல டைம் இல்லையா சார், பதில் இல்லையா சார், பதில் சொல்ல டைம் இல்ல சார். விஜயே எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இளைய தளபதி விஜய் அப்படின்னு கேட்டாலே தமிழகத்துல தெரிகிறது வந்து விஜய், நடிகர் விஜய தான் வந்து அவருடைய ரசிகர்கள் கோட் பண்ணுவாங்க. என்னுடைய ரசிகர்கள் யாரும் அந்த கட்சியில இணைய வேண்டாம், யாருமே அங்க சேர வேணாம் அப்படின்னு விஜயே சொல்லும் போது, இது நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் பதில் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது எந்த எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதை நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் சார். இது உங்க தொடக்கத்திலே உங்களுக்கு ஒரு தடுமாற்றமே இல்லையா சார்? நல்லது நினைச்சு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம், எல்லாம் நல்லது நடக்கும். என்ன நல்லது சார் நினைச்சீங்க? என்ன நல்லதுன்னு அதான் சொல்றேன் சார், இந்த இப்படி பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை சார். இத்தனை மைக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு பழக்கம் இல்லை, தனித்தனியா வாங்க நான் சொல்றேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.